ரீவா திருவடி போற்றி. ஏற்கனவே நம்ம ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளாஞ்ச் இருக்கு அப்படிங்கல ஆஃப் செக்ஷனல் எலிவேஷன் வரையிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ அதே படத்தில் ஃபுல் செக்ஷன் எப்படி வரையிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே பாருங்கள், இந்த டாட்டர் லைன்லாம் வருது இல்லையா, இந்த டாட்டர் லைன் எதுவுமே வராது, எல்லாமே முழுக்கோடாக மாறிடும். அதில் எந்தெந்த கோடுகளை மாற்றணும், எந்த கோடுகளை அழிக்கணும் அப்படிங்கிறத கவனமாக செய்யணும். இப்போ இந்த சாஃப்ட் இருக்கு இல்லையா, சாஃப்டுடைய நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாட்டர் லைனை முழுக்கோடாக மாற்றிடணும். இந்த கோடை முழுக்கோடாக மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய சாஃப்டுடைய எண்டு இதையும் முழுக்கோடாக மாற்றணும். எந்தெந்த கூட முழுக்கூட மாத்துறேன்னு பார்த்துவாங்க. இது மாதிரியாச்சா. அடுத்தது இந்த ஃப்ளாஞ்சுடைய எண்டு இதையும் முழுக்கூட மாற்றிட வேண்டியது. இப்போ இதில் இது டாட்டர் லைனில் இருந்துச்சு முழுக்கூட மாற்றிட்டோம், இது பாதி கீழே டாட்டர் லைன் இருந்துச்சு முழுக்கூட மாற்றிட்டோம், இதே மாற்றிருக்கிறோம். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீ, இந்த கீயுடைய கோடையும் முழுக்கூட மாற்றணும். இதுக்கு டிராஃப்டர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனி ஸ்கேலை பயன்படுத்தி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கோடையை முழுக்கோட மாற்றியாச்சு. அதே மாதிரி கீழே உள்ள டாட்டர் லைன் எல்லாமே எல்லாத்தையுமே முழுக்கோடாக மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோடையும் முழுக்கோடாக மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதில் இந்த போல்ட்டு ஃபுல்லாகவே முழுக்கூட மாற்றிட்டேன். இது மாதிரி இந்த கோடுகள் மாற்றியாச்சு. இதில் பாருங்கள், இந்த இடம் இந்த டாட்டர் லைனை முழுக்கூட மாற்றுறதுக்கு எதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா இந்த இடம். இதுக்குள்ளே டாட்டர் லைன் தான் இருக்கணும். இதுக்குள்ளே டாட்டர் லைன் முழுக்கூட மாற்றிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட வேண்டியது. இந்த நட்டுக்கு உள்ளே உள்ள பகுதி டாட்டர் லைனில் இருக்க வேண்டியது, அதை மாற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல இது கீ, கீயுடைய பாதி வெளியே தெரியும், பாதி சாஃப்ட்டுக்குள்ளே இருக்குது, இதையும் டாட்டர் லைனை மாற்றக்கூடாது. இப்போ முழுக்கூட மாற்றுற வேலை முடிஞ்சு, இப்போ தேவையில்லாத கோடுகள் எது எது அப்படிங்கிறத கவனமாக பார்த்து அதை அழித்து விடணும். இப்போ இதில் தேவையில்லாத கோடுகளை காட்டுறேன். இந்த சாஃப்டில் வரக்கூடிய இந்த கோடு தேவையில்லை, இந்த கோடு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஃப்ளாஞ்சில் வரக்கூடிய இந்த கோடு தேவையில்லை, இந்த கோடு தேவையில்லை, இந்த கோடு தேவையில்லை. இந்த கோடுகளை அழிச்சு விடணும். அதே மாதிரி இந்த போல்ட்டு பாடிக்குள்ளே வரக்கூடிய இந்த கோடு தேவையில்லை, இதையும் அழிக்கணும். இதெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சிட வேண்டியது. இதுக்கு மேல் உள்ள பகுதியை வந்து நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இங்கே வரைஞ்சிருக்கிறது இந்த இடத்துல எப்படி இந்த நட்டுக்குள்ளே வரைஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரியே இங்கே வரைஞ்சிட வேண்டியது. இப்போ தேவையில்லாத கோடுகளை அழிச்சு விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தேவையில்லாத கோடுகளை அழிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கோடை அழிச்சாச்சு, இந்த கோடை முழுசு அழிச்சாச்சு இது வரைக்கும். அதேமாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருந்த கோடை அழிச்சாச்சு, இங்கே இருந்த கோடை அழிச்சாச்சு.
இப்போ பாருங்கள் முழுசாக சாஃப்ட்டு வந்து முழுசாக தெரியணும். இந்த சாஃப்ட்டும் முழுசாக தெரியுது. இதில் கீ பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் வெளியே தெரியும், பாதி உள்ள டடலாம் இருக்கும். இது கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே முழுசாக கீ ஃபுல்லாகவே தெரியும். அதே மாதிரி இந்த உடலில் உள்ள கேப் கிளியரன்ஸ் அப்படிங்கக்கூடியது தெரியாமல் அது கிளியராக தெரியணும். இந்த நட்டுக்குள்ளே இந்த இடம் மட்டும் டாட்டட் லைன், மற்ற எல்லாமே முழு கோடு. இதுக்கு போல்ட்டு கூடால எந்த கோடும் வரக்கூடாது. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நம்ம செக்ஷன் பண்ணிடலாம். இப்போ டிராஃப்டர் யூஸ் பண்ணி இங்கே மேலே எந்த சைடு எத்தனை டிகிரி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே டிகிரி பயன்படுத்தி இங்கே செக்ஷன் பண்ணணும். அதேமாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கேயும் இதே மாதிரியே செக்ஷன் பண்ணணும். இப்போ 45 டிகிரி செட்டிங் பண்ணி டிராஃப்டர் ஸ்கேல்கிட்ட ஈவனாக ஒரே கேப்பில் வர்ற மாதிரி செக்ஷன் பண்ணணும். இந்த கோடுகள் வந்து வெளியே அவுட்லைனை விட்டு வெளியே போகக்கூடாது, அவுட்லைனை டச் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. கேப் ரொம்ப நெருக்கமாகவும் வைக்கக்கூடாது, ஒரு 2-3 கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கோடாக வேகமாக வரையணும். டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இந்த செக்ஷன் லைன் வரையும் போது கவனமாக இருக்கணும், வேகமாகவும் வரையணும். இந்த மாதிரி வரைங்க. எந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதோ அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது. இங்கே வரையும் போதே இதுக்கு நேரவே இங்கே இந்த மாதிரி இந்த செக்ஷன் பண்ணும்போது இங்கே வரையணும். இப்போ செக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. இதில் கவனமாக இருக்க வேண்டியது இங்கே என்ன ஆங்கிளில் வரைஞ்சிருக்கிறோமோ அதே ஆங்கிளில் தான் இதுக்கு நேராக உள்ள ஆப்போசிட் போர்ஷனில் வரையணும். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்ன டைரெக்ஷனில் வரைஞ்சிருக்கோம், என்ன ஆங்கிளில் வரைஞ்சிருக்கோமோ அதே ஆங்கிளில் தான் கீழையும் வரையணும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக இந்த கோடு இதை தாண்டி போகாதவாறு பார்த்துக்கோங்க. இந்த கிளியரன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கூட ஒரு கோடு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, இந்த கோடு வரக்கூடாது. கேப் ஃபுல்லாகவே இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இடைவெளி இருக்கணும். இது ஒரு ப்ரொடெக்டட் டைப்பு பிளாஞ்சு கப்ளிங் உடைய செக்ஷனல் எலிவேஷன் சொல்லலாம், ஃபுல் செக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம்.